பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரியாக தேவனுடைய நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். லூக்கா 10:25 இந்த வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுது. அது என்ன கேள்வி அப்படின்னா, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த கேள்வியை கேட்டது யார் அப்படின்னா, அந்த காலத்தில் இருந்த ஒரு நியாயசாஸ்திரி. நியாயசாஸ்திரி அப்படின்னா யாருன்னா லாயர் கிடையாது. நியாயசாஸ்திரி என்பவர்கள் அந்த யூத மத சட்டத்தில் கைதேர்ந்தவர்கள். அதாவது மோசேயின் சட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது பென்டட்யூக்னு சொல்லுவாங்க. 5 ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் இருக்குல்ல, இந்த மோசேயின் சட்டத்தில் இவங்க அந்த 5 இவங்க வந்து தன்னுடைய ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பாங்க. ஸோ இவங்க தான் நியாயசாஸ்திரிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த நியாயசாஸ்திரி ஒருத்தர் எழுந்து நின்று ஆண்டவர்கிட்ட இந்த கேள்வி கேட்குறான், போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? எந்த கான்டெக்ஸ்டில் இந்த கேள்வியை கேட்குறான் அப்படின்னா, அதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவங்களுடைய சீஷர்கள்லாம் வர்றாங்க. அந்த சீஷர்கள் ஆண்டவர் ஏற்கனவே ஊழியத்துக்காக தனித்தனியாக 2 பேராக பிரித்து அனுப்பிச்சிருக்காரு. அவங்க போன இடத்துல அவங்க ஊழியத்தில் பெரிய சக்ஸஸ் நடக்குது. என்னென்னா, வியாதியஸ்தர்கள் சுகமாகறாங்க, பிசாசு ஓடுது, நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறதுனால அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆண்டவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஆண்டவரே, உங்கள் நாமத்தினால பிசாசு ஓடுது, வியாதி சுகமாகுது, அற்புதங்கள் நடக்குது அப்படின்னு ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பிசாசானவன் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறத நான் பார்த்தேன் அப்படி சொல்லிவிட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, பிதா கிட்ட அவர் வந்து சந்தோஷமாக ஜெபம் பண்ணுறாரு. ரொம்ப மனமகிழ்ச்சி, அவர் ஆவியிலே கழி கூர்ந்து அப்படின்னு வாசிக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பிதாவே, ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் இதை நீர் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடினால் உண்மை துதிக்கிறேன் அப்படிங்கிறார். அந்த கூட்டத்தில் தான் அந்த கல்விமான் உட்காந்துருக்கான், அந்த நியாயசாஸ்திரி உட்காந்துருக்கான். அந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்டவொடனே அவனுக்கு கொஞ்சம் சுருக்கு அப்படிங்குது. ஏன் அப்படின்னா, அவனோட ஃபீல்டில் ஆண்டவர் கை வைக்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, எங்கள் சொந்தக்காரங்களில் நிறைய பேர் வந்து டீச்சர்ஸாக இருக்காங்க. பிரியமானவர்களே, சினிமாலேயோ அல்லது வந்து டிவிலேயோ டீச்சர்ஸை கிண்டல் பண்ணுற மாதிரி, அவங்கள டீஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வந்துச்சுன்னா கோவப்படுவாங்க. என்ன சொல்லுவாங்க, அந்த டேரக்டருக்கு திட்டு கொடுக்கும், இவனும் ஒரு டீச்சர்கிட்ட தானே படிச்சிருப்பான், கொஞ்சம் கூட புத்தி இல்லாமல் இப்படி ஒரு சீன் எடுத்திருக்கானேன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, திட்டுவாங்க. ஸோ அதே மாதிரி அவங்கவுங்க ஃபீல்டை சார்ந்த விஷயங்களில் அவங்க அந்த விஷயத்தில் நம்ம கை வைக்கும்போது அவங்க கொஞ்சம் இரிட்டேட் ஆவாங்க. ஸோ அப்படி தான் அவனுக்கு ஆயிருக்கணும். என்ன நினைக்கிறான், நம்ம எப்படி ஆண்டவர் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து வேதத்தில் எழுதி வச்சுருக்காரு, வேதத்தில் எழுதி வச்ச எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து கரைச்சி குடித்து நம்ம அதை வந்து நம்மளுடைய விரல் நுனியில் வச்சுருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்மளாம் உட்காந்துருக்கோம், நம்மக்கிட்ட மறைச்சி இந்த மீன் பிடிக்கிறவனுக்கும் ஆயாக்காரனுக்கும் இந்த மாதிரியான சாதாரண பாமரனுக்கும் ஆண்டவர் வந்து வெளிப்படுத்துவாரா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு கோபம் வருது. அந்த கோபம் யார் மேலே வருதுன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே வருது. அது அவனால் டைரெக்டாக காட்ட முடியல. அதனால் என்ன பண்ணுறான், ஆண்டவரை எப்படியாச்சும் கல்விமானனை யாருன்னு அவருக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு அந்த கேள்வி கேட்குறான். ஆக்சுவலாக இது வந்து ஒரு யூகந்தான் பிரியமானவர்களே. முந்தின வசனத்தையும் அதுக்கு அடுத்த வசனங்களையும் நம்ம வாசிக்கும் போது நம்ம வந்து அதை தொடர்பு படுத்தி கொள்ள முடியும். நான் அப்படி தான் சொல்கிறேன், இதனால தான் அவன் எந்திரிச்சு கேள்வி கேட்டான்னு வசனத்தில் டைரெக்டாக சொல்லலை. இதை வந்து நம்ம வந்து வாசிக்கும் பொழுது இதை நம்ம யூகிக்க முடியுது. அவ்வளோதான். அவன் என்ன கேட்குறான், ஆண்டவர்கிட்ட கேட்குறான், நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ளே நான் என்ன செய்ய வேண்டும்? யார்கிட்ட கேட்குறான், ஜீவாதிபதியிட்ட கேட்குறான். என்ன நினச்சி கேட்குறான், நித்திய ஜீவனை பற்றி கேள்வி கேட்டால் அவர் மாட்டிக்குவார் நினைச்சு கேட்கிறான். ஆண்டவர் ஜீவாதிபதினு அவருக்கு தெரியாது. பிரியமான, அவன் தெரிஞ்சிருந்தா அவருடைய காலில் விழுந்து கேள்வி கேட்டிருக்க மாட்டான், பாதத்தில் விழுந்து ஜீவனை கேட்டிருந்திருப்பான் அவர்கிட்ட. ஸோ இப்போ புரியுது அவங்களுக்கு ஏன் வந்து ஆண்டவர் ஞானிகளுக்கும் கல்விமானங்களுக்கும் மறைச்சார் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவமே ஒரு உதாரணமாக இருக்கு. ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவன்கிட்ட பதிலுக்கு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அது ஆண்டவருடைய ஸ்டைல். ஒருத்தன் கேள்வி கேட்டான்னா பதிலுக்கு இன்னொரு கேள்வியை கேட்டு அவனை மடக்கிடுவார். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கு, நீ என்ன வாசித்திருக்கிற அப்படின்னு கேட்டவுடனே அவன் அதுக்கு பதில் சொல்கிறான். லூக்கா 10:26-27 வசனங்களை வாசிக்கிறேன். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்று கேட்டார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகி கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். பாருங்கள், இந்த மனுஷன் வந்து மூளை அறிவில் மிகச்சிறந்த கல்விமான் அப்படிங்கிறதுக்கு இந்த பதிலே ஒரு நல்ல உதாரணமாக இருக்குது. எப்படி அப்படின்னா, நீ நியாயப்பிரமாணத்தில் என்ன வாசிச்சிருக்கேன்னு கேட்டால் அவன் வந்து நியாயப்பிரமாணத்தில் 600 கட்டளைகள் இருக்குது. அந்த 600 மேற்பட்ட கட்டளைகளும் உனக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் அவன் ஒவ்வொன்றா சொல்லாமல் அப்படியும் சொல்லலை. அந்த 600 கட்டளைகளையும் சுருக்கி 10 ஆண்டவர் கொடுத்துருக்காரு. இந்த 10 கட்டளைகளையும் அவன் சொல்லலை, அவன் இன்னும் ரத்தின சுருக்கமாக 2 கட்டளையில் சொல்கிறான். ஆக்சுவலாக இதுதான் நம்முடைய கிரேட் கமாண்ட்மெண்ட் இல்லைங்களா, அதாவது பிரதான கற்பனை இல்லைங்களா. அந்த பிரதான கற்பனையை அழகாக சொல்கிறான். அவனுடைய பதிலை கேட்ட ஆண்டவருக்கு ஒரு சந்தோஷம்னா, எவ்வளோ ஞானியாக இருக்கான்னு ஆண்டவர் உண்மையிலே மனசுக்குள்ளே மெச்சிட்டு தான் சொல்கிறாரு, நீ நிதானமாக உத்தரவு சொன்ன, போய் அதே மாதிரி செய்ப்பா, அப்போ பிழைப்பா அப்படிங்கிறார்.
ஆக்சுவலாக ஆண்டவருடைய அந்த பாராட்டெல்லாம் கேட்குற மைண்ட் செட்டில் இல்லை. ஏன்னா அவனுக்கு உள்ள கபகபான்னு எரிஞ்சிட்ருக்கு. எப்படி வந்து ஞானிகளை நீ வந்து கொச்சப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு விஷயம் அவனுக்குள்ளே எரிஞ்சிட்ருக்கனால அடுத்த ஒரு இன்னும் கொஞ்சம் கஷ்டமான குவஸ்டினை கேட்குறான். என்ன குவஸ்டின் அப்படின்னா, எனக்கு பிறன் யார் அப்படின்னு கேட்குறான். ஆக்சுவலாக இந்த வசனத்தை சொல்லியிருக்கல, உன்னை நேசிக்கிறது போல் உன் பிறனையும் நேசின்னு சொல்லியிருக்கல. சரி, என்னை நேசிக்கிற போல் என் பிறனையும் நேசின்னு சொல்கிறீங்களே, அந்த பிறன் யாருன்னு கேட்குறான் ஆண்டவர்கிட்ட. புரியுதுங்களா? ஆக்சுவலாக இந்த பிறன் அப்படிங்கிற வார்த்தைக்கு யூத அர்த்தம் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது இந்த பிறன் அப்படிங்கிற வார்த்தையை நெய்பருங்கிற வார்த்தையை யூதர்கள் எப்படி புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்னா, அதுக்கு ரீ அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இனத்தான் அல்லது உற்றான் அப்படின்னு அர்த்தம். பிரியமானே, நம்ம சொல்லுவோம் இல்லையா, எங்கள் ஆளுக நம்ம ஆளுக அப்படின்னு நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்கல்ல, நம்ம ஆளுக அப்படின்னு. ஸோ அந்த நம்ம ஆளுக அப்படிங்கிறது தான் வந்து இந்த பிறன் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம். சரிங்களா? இப்போ இன்னும் கொஞ்சம் விவாதம் கொஞ்சம் சூடு பிடிக்குது. அவன் கேட்குறான் பிறன் யார் அப்படின்னு கேட்டவுடனே, ஆக்சுவலாக அவன் என்ன மைண்ட் செட்டில் கேட்குறான்னு பைபிள் தெளிவாக சொல்லுது. அவன் தன்னை நீதிமானாக காட்ட மனதாய் அப்படின்னு, ஒரு பக்கம் அவனுக்கு நீதிமானாக காட்டணுங்கிற ஒரு எண்ணம், இன்னொரு பக்கம் அத்தனை பேர் முன்னாடியும் ஆண்டவரை வந்து ட்ராப் பண்ணி பிடிக்கணும், அவரை வந்து அவமானப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம். இப்போ உண்மையிலே ஒரு சிக்கலான நிலைமையில் ஆண்டவர் இருக்கார். என்ன அப்படின்னா, இப்போ இந்த கேள்வி நம்ம கேட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து புதிய ஏற்பாட்டுக்கு சொந்தக்காரங்க இல்லைங்களா, நம்ம கேட்டிருந்தோம்னா ஆண்டவர் என்ன சொல்லிப்பார், நீ பார்க்குறவனெல்லாம் உனக்கு பிறந்தான் தம்பி, இப்போ எல்லாரையும் நேசின்ட்டுருப்பார். ஆனால் யூதர்களை பொறுத்த மட்டும், யூதர்களுடைய வேதமே சொல்லுது என்னென்னா, அவர்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், மற்றவர்களிடத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள், மற்ற இனத்தவரோடு அவங்க கலக்கக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு நிறைய சட்டங்கள், அவங்களுடைய மத சட்டங்களே, பழைய ஏற்பாட்டு சட்டங்களே அப்படி இருக்குது. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் ஒரே ஒரு பதிலை தான் சொல்லி ஆகணும், உனக்கு பிறன் எனக்கு பிறன் யார் அப்படின்னு சொல்லி ஒரு யூதன் அந்த பழைய உடன்படிக்கையில் இருக்கவன் கேட்டான்னா, ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, உன்னுடைய சக யூதனை போய் நேசின் தான் அவர் சட்டப்படி சொல்லியிருக்கணும். ஆக்சுவலாக அவன் எதிர்பார்த்தது அந்த கொஸ்டின் அந்த பதிலை தான். ஏன் அவன் அதை எதிர்பார்த்தான் அப்படின்னா, ஒருவேளை உன்னுடைய சக யூதனை போய் நேசின்னு சொல்லியிருந்தான்னா, இப்போ இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, யூதர்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 108 பிரிவுகள் இருக்குது பிரிமன். அதாவது கொள்கை அடிப்படையில் அவங்க நிறைய பேராக பிரிஞ்சிருந்தாங்க. சதிசெயர், பரிசெயர்னு ஏகப்பட்ட பிரிவு இருந்துச்சு. ஒவ்வொருத்தருடைய அந்த உபதேசங்களும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அவன் என்ன கேட்டிருப்பான்னா, இத்தனை பிரிவுகள் இருக்குல்ல யூதர்கள் நேசின்னு சொல்லிட்டீங்க, இப்போ யூதர்களில் இத்தனை பிரிவு இருக்குல்ல, இது எந்த பிரிவு நல்ல பிரிவு, இந்த யூதனில் எவன் எனக்கு பிறன்னு கேட்டிருந்திருப்பான். ஸோ அப்படி பார்த்தா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஆர்குமெண்ட்டே அவனோட கண்ட்ரோலில் வந்திருக்கும். ஸோ அவன் அதைத்தான் எதிர்பார்க்குறான். இன்னொரு விஷயம் என்னென்னா, மற்ற யூதர்கள் எல்லா கொள்கைகளையும் சுட்டி காட்டி அது தப்பு இது தப்புன்னு சொல்லி தன்னை நீதிமான காட்ட அவனுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு வாய்ப்பு வந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஆர்கியூமெண்ட்டையே டோட்டலாக வேறு ஒரு டைரெக்ஷனில் கொண்டு போகிறார். பிரியமா, இவன் எதிர்பார்த்துருக்கவே மாட்டான் அந்த பதிலை. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவனுக்கு பதில் சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு ஓமையை சொல்கிறார். அந்த ஓமை என்னன்னு வாசிக்கலாம். இயேசு பிரதியுத்தரமாக ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாக வந்த ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அப்படியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு ஒரு சமாரியன் பிரயாணப்பட்டு வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரக்காரன் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திருப்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்று கேட்டார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். பிரியமானவர்கள், எந்த ஓமையில் வருகிற காரியங்களை நம்ம ஒவ்வொன்றா தியானிக்கலாம். இந்த ஓமை ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஓமை, நிறையா நம்ம கற்றுக்க போகிறோம் இந்த ஓமை மூலமாக. ஆண்டவர் வேதத்தில் நிறைய ஓமைகள் சொல்லியிருக்காரு. ஒவ்வொன்றையும் நம்ம மேலோட்டமாக வாசித்தோம்னா அதோடய அர்த்தம் நமக்கு புரியும், ஓரளவுக்காவது புரியும். ஆனால் அதை நம்ம வந்து அந்த ஓமை சொல்லப்பட்டது யார்கிட்ட சொன்னார், என்ன காரணத்துக்காக அந்த ஓமையை பேசினார், அவர் சொல்லும் பொழுது அந்த காலகட்டத்தில் நிலவிய அரசியல் சூழல், மதச்சூழல், சமூக சூழல், பொருளாதார சூழல்லாம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வாசித்தோன்னா, அந்த ஓமையில் அவர் கையாடி இருக்கிற வார்த்தைகளுடைய யூத புரிதல் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வாசித்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஓமைக்கோட முழு வடிவம் நமக்கு கிடைக்கும். அந்த ஓமை இன்னும் நமக்கு பெட்டராக புரியும். பிரியமானவர்கள், அதுக்காகத்தான் இந்த ஓமையை நம்ம தியானிக்கிறோம். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ஹீப்ரூ, கிரீக்கு, அரமைக் ஸ்காலர்லாம் கிடையாது. அந்த லாங்குவேஜஸில் இருக்க ஒரு வார்த்தை கூட எனக்கு தெரியாது, ஒரு எழுத்து கூட எனக்கு படிக்க தெரியாது. இதெல்லாம் வந்து நான் இன்டர்நெட்டில் நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். ஒவ்வொரு வார்த்தையும் இன்டர்நெட்டில் நான் போய்
ஒரு நம்பகமான தளங்களில் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தது. அதுக்கப்புறம் சில புக்ஸு, ஜான் மெர்காத்தர் அந்த மாதிரியான சில நல்ல ஆத்தர்ஸோட புக்ஸை நான் ரெஃபர் பண்ணி ஆண்டவர் என்கிட்ட பேசின காரியங்களையும் சேர்த்து தான் அந்த வீடியோவை நான் பண்ணியிருக்கேன். அதனால் என்னை ஒரு லாங்குவேஜ் ஸ்காலர்லாம் நினச்சிடாதீங்க. சரி, இப்போ நம்ம அந்த ஊமைக்குள்ளே கடந்து போவோமா? ஆக்சுவலாக இது ஒரு ஊமையாக இருந்தாலும் இந்த ஊமையில் ஆண்டவர் சொன்ன பாதை இருக்குது பார்த்தீங்களா, எருசலேம்லேருந்து எரிகோவுக்கு போகிற பாதை, அது வந்து உண்மையான பாதை. அந்த பாதையோட மொத்த நீளம் எவ்வளோ அப்படின்னா ஒரு 28 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. இந்த 28 கிலோமீட்டர் எப்படி இருக்கும்னா, ஒரு சரியான ஸ்டீப்பான ஒரு செங்குத்தான ஒரு மலைப்பகுதி பிரியமானவர்களே. அதாவது எருசலேம் வந்து கடல் மட்டத்துக்கு மேலே 2500 அடி உயரத்தில் இருக்கான், எரிகோ வந்து கடல் மட்டத்து கீழே 800 அடி உயரத்தில் இருக்கு, 800 அடி தாழ்வில் இருக்கான். அப்போ நான் பாருங்கள் அது எவ்வளோ ஒரு ஒரு செங்குத்தான ஒரு மலைப்பகுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, அந்த பகுதியில் அந்த மலைப்பகுதியில் ஏராளமான குகைகளும் பாறைகளும் தான் இருக்குமா. அது வந்து ரொம்ப 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 ஆபத்தான பாதை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த குகைகள்லையும் அந்த பாறைகளுக்குள்ளேயும் ஏகப்பட்ட கள்ளர்களும் தீவிரவாதிகளும் ஒளிஞ்சிருப்பாங்களாம். சரிங்களா, அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து யார் அந்த பகுதியாக போகிறவங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதமே கிடையாது. அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வழியாக போகிறவங்க தற்காப்புக்காக ஆயுதங்களை கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி ஜோசிஃபஸ் அப்படிங்கிற ஒரு 1st century வரலாற்று ஆசிரியர் சொல்கிறார். அந்த பாதையுடைய பேரே என்ன அப்படின்னா இரத்தப்பாதையாம். சரிங்களா, ஏன் அப்படின்னா அந்த பாதையில் அத்தனை பேருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. அதனால தான் அந்த பேர், அந்த பாதை உண்மையான பாதை. அந்த பாதையை தான் ஆண்டவர் இங்கே உதாரணமாக சொல்கிறாரு. அந்த பாதை வழியாக ஒரு மனுஷன் போனான் அப்படிங்கிறாரு. அந்த மனுஷன் யார் அப்படின்னா, அவன் பேர் சொல்லலை, அவன் என்னுடைய பின்புலம் எதையுமே சொல்லலை. சரிங்களா, அப்போ அந்த மனுஷன் யார் அப்படின்னா, பொதுவான புரிதல் என்ன அப்படின்னா, அந்த மனுஷன் ஒரு யூதனாகத்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த பாதை இருக்குல்ல, எருசலேம் டு ஜெரிகோ பாதை இருக்குல்ல, இந்த பாதையை அதிகமாக பயன்படுத்துவது யூதர்கள் தானா. ஏன் அப்படின்னா சமாரியர்கள் அந்த பாதை வழியாக வரமாட்டாங்க. ஏன்னா சமாரியர்கள் எருசலேமுக்கு போகிறதுக்கான வேலை எதுவுமே இருக்காது. அவர்கள் எருசலேமுக்குள்ளே நுழைய தடை விதிக்கப்பட்டிருந்தபடினாலும் அவர்களுக்கும் யூதர்களுக்கும் ஒரு கடுமையான பகை இருந்ததுனாலும் அவங்க அந்த பாதையை சமாரியர்கள் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி ஒரு சமாரியன் அந்த பாதையை பயன்படுத்துகிறான் அப்படின்னா ஏதோ ஒரு ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயமாக இருந்தால் தான் அவன் பயன்படுத்துவான். ஸோ அப்படி தான் அந்த ஊமையில் வர சமாரியன் வந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மனுஷன், அந்த குறிப்பிட்ட மனுஷன் கண்டிப்பாக ஒரு யூதனாக தான் இருந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த மனுஷன் ஆண்டவர் சமாரியன் அப்படின்னு சொல்கிறதுனால, சரிங்களா, வேறு ஒரு இனத்தானா இருந்தாலும், அந்த ஒருவேளை அந்த அடிப்பட்ட மனுஷன் வேறு ஒரு இனத்தானா இருந்தால், அவன் ஒரு கிரேக்கனாவோ ஒரு ரோமனாவோ இருந்தால் ஆண்டவர் அதை சொல்லியிருப்பார். எதுவுமே சொல்லாததுனால அங்கே இருக்கிற மக்கள் ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்கிறதுலேருந்து அந்த அந்த ஊமையை கேட்ட மக்கள் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த மனுஷன் ஒரு யூதனாகத்தான் இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுப்பாங்களாம். ஸோ அந்த மனுஷன் ஒரு யூதன் அப்படின்னே வச்சுக்கலாம். இப்போது அந்த மனுஷனை வந்து கள்ளர்கள் அடித்து அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் பிடுங்கி அவனை நிர்வாணமாக விட்டுறாங்க. அவன் வந்து ஒரு குற்றுயிராக கிடக்கிறான், உயிரோடு இருக்கானா செத்துட்டானான்னு தெரியாத அளவுக்கு குற்றுயிராக கிடக்கிறான். அந்த பாதை வழியாக ஒரு ஆசாரியன் வர்றான், பார்க்குறான், விலகி போகிறான். அடுத்து அந்த பாதை வழியாக ஒரு லேவியன் வர்றான், பார்க்குறான், விலகி போகிறான். ஸோ இந்த ஆசாரியன் யார், லேவியன் யார் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஆசாரியர்கள் யார் அப்படின்னா, இந்த ஆசாரியர்கள் லேவியர்கள் இருவருமே லேவி கோத்திரத்தை சேர்ந்தவங்க. உங்கள் இஸ்ரவேலர்கள் தான் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவங்க. இதில் ஆசாரியர்கள் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் ஒரு அப்பர் கிரேடு பிரியமானவர்களே. ஆசாரியர்களாக யார் வர முடியும் அப்படின்னா, லேவி கோத்திரமாக இருக்கணும், லேவி கோத்திரத்துலேயும் ஆரோனுடைய வம்சமாக இருந்தால் தான் அவங்க வந்து ஆசாரியர்களாக வர முடியும். சரிங்களா, எல்லா லேவியர்களும் ஆசாரியர்கள் ஆக முடியாது. ஆனால் ஆசாரியர்கள் அப்படின்னா அவங்க வந்து ஒரு அப்பர் கிரேடு அதில். சரிங்களா, அந்த மத ஊழியக்காரர்களே இவங்க ஒரு அப்பர் கிரேடு அப்படிங்கிற மாதிரி. இந்த ஆசாரியர்கள் தான் பார்த்திங்கன்னா சனகரிப் சங்கம் அப்படின்னு ஒரு பெரிய சங்கம் இருந்துச்சு, ஒரு 70 பேரை கொண்ட ஒரு சங்கம். அந்த சங்கத்தில் உறுப்பினராக இருந்தாங்க. அந்த சனகரிப் சங்கம் வந்து பார்த்திங்கன்னா யூதர்கள் மத்தியில் மிகுந்த 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 ஒரு வல்லமையான, ஒரு வலிமையான, ஒரு அதிகாரமிக்க ஒரு ஒரு கவுன்சில் அது. அந்த கவுன்சிலில் தான் எல்லா ஆசாரியர்களும் உறுப்பினர்களாக இருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பிரதான ஆசிரியர் இருக்கான்னு பாருங்கள். அந்த பிரதான ஆசிரியனுடைய தலைமையில் தான் அந்த சனகரிப் சங்கம் இயங்கும். இந்த சங்கம் எதுக்கு இருக்குது அப்படின்னா, இவங்க வந்து யூதர்களுடைய மதம் சம்பந்தமான பிரச்சனைகளை இந்த சங்கம் விசாரித்து தீர்ப்பு வழங்கும். சரிங்களா, இப்படி விசாரிக்கிற தீர்ப்பு வழங்குறதான அப்படி ஒரு கிரேட்டில் தான் ஆண்டவர்கிட்ட விவாதம் நடத்திட்டு இருக்கானே இந்த ஆள், இவன் வந்து அப்படி ஒரு கிரேட்டில் தான் இருக்கான். அதனால தான் அவனை நியாய சாஸ்திரி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவன் கண்டிப்பாக சனகரிப் சங்கத்தில் ஒரு உறுப்பினராக தான் இருந்திருக்கணும் பிரியமானவர்களே. ஸோ இதே மாதிரி ஒரு ஆசாரியனத்தை ஆண்டவர் வந்து இந்த ஊமையில் சொல்கிறாரு. இந்த ஆசாரியனுக்கு மோசையுடைய சட்டம் ஃபிங்கர் டிப்பில் தெரியும், கரைச்சி குடிச்சிருப்பாங்க.
லேவியர்கள் யாருன்னா ஆசிரியர்களுக்கு அடுத்த கிரேடில் உள்ளவங்க. இவங்க வந்து தேவாலயத்தோடைய பராமரிப்பு பணியில் இருப்பாங்க, தேவாலயத்துடைய போலீஸ்காரவங்களாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான உள்ளவங்க தான் அந்த லேவியர்கள், சரிங்களா? ஆசிரியரை விட கொஞ்சம் டவுன் கிரேட். ஆனால் இவங்களுக்கும் மோசையுடைய சட்டம் நல்லா தெரியும், இவங்களுக்கும் நல்லா அந்த அந்த பென்டாட்யூக் அதாவது ஐந்தாகமம் இவங்களுக்கும் நல்லா தெரியும். என்னென்ன சட்டத்துக்கு என்னென்ன பாவத்துக்கு என்னென்ன நிவாரணம் எல்லாமே அதில் லா என்ன, அந்த லாவுக்குரிய விளக்குகள் என்ன, அதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக தெரியும், சரிங்களா? சரி, இப்போ இந்த ஆசாரியனும் லேவியனும் ஏன் அடிபட்டவனுக்கு உதவி செய்யாமல் விலகி போனாங்க, அதுக்கான காரணங்கள் என்னவாக இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஆராயலாம். பொதுவாக நம்ம பிரசங்கங்களில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அவங்க ரெண்டு பேரும் வந்து ஆராதனை நடத்துகிற அவசரத்தில் போனாங்க, ஆராதனை நடத்தணுங்கிற அவசரத்தில் இறந்தவனு கூட ஹெல்ப் பண்ணாமல் விலகி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆக்சுவலாக அது ஒரு பொதுவான புரிதல் தான். நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா இன்னும் நிறைய விஷயம் புரியும், பிரியமானவர்களே. ஒருவேளை இந்த ஆசாரியனும் லேவியனும் போய் அவனுக்கு உதவி செஞ்சுருந்தாங்க, அவனை போய் தொட்டு தூக்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஒருவேளை செத்துட்டான் அப்படின்னா பிரேதத்தை தொட்டதுனால் ஏற்படுகிற தீட்டு அப்படின்னு சொல்லி ஒரு நியாயப்பிரமாணத்தில் ஒரு தீட்டு இருக்குது பிரியமானவர்களே. அந்த தீட்டு அப்படிங்கிற விஷயத்தில் இவங்க மாட்டியிருக்கலாம். அது என்ன அப்படின்னா, ஒரு ஆசாரியனோ லேவியனோ ஒரு டெட் பாடிக்கிட்ட போய் அதை தொட்டுட்டா என்ன ஆகுனா, அவங்க 7 நாள் வந்து தீட்டுப்பட்டிருக்கணுமா, அவங்க தேவாலயத்துக்குள்ளே நுழையக்கூடாது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இவங்களால் வந்து தேவாலய பணி செய்ய முடியாது, அதுக்கு வந்து அவங்க தேவாலயத்துக்குள்ளே நுழைய முடியாது, சரிங்களா? அப்படி இருக்கிறதுனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, பயந்துக்கிட்டு போய் அவனை தொடாமல் இருக்கிறாங்க. இதில் ஒரு பக்கம் அவன் டெட் பாடியை போய் தொட்டாதான் தீட்டுன்னு சொல்லி வசமம் சொல்லுது, சரிங்களா? நான் அதை வாசிக்கிறேன் இப்போது. ஆனால் அந்த யூதர்களுடைய தால்முதுன்னு சொல்லி ஒரு புக்கு இருக்குது பிரியமானவர்களே, அது வந்து பாபிலோன் சிறையிருப்பின் காலத்தில் எழுதப்பட்டது. அது எழுதுனது யாருன்னா, அந்த பரிசேயர்கள். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சின்ன விஷயத்தை கூட ஊதி 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 பெருசாக்கி அதை வந்து ரொம்ப பெருசாக்கி அதை வந்து எழுதி வச்சுருப்பாங்க. அதனால ஆண்டவர் சொன்ன, சுமக்க மாட்டாத சுமைகளை நீங்கள் மக்கள் மேலே சுமத்துறீங்கன்னு. அது எதை சொல்கிறாருன்னா, அந்த தாழ்முத தான் சொல்கிறார். இந்த சீஷர்கள் போய் அந்த பயிர்களை வந்து அதை இது பண்ணி சாப்பிடுவாங்கல்ல, அந்த கொறிச்சு சாப்பிடுவாங்கல்ல, அப்போ போய் அந்த பரிசேயர்கள் வந்து குறை சொல்லுவாங்கல்ல, அது கூட அந்த தாழ்முத்தில் எழுதப்பட்ட அந்த வசனங்களை போய் மேற்கோள் காட்டி அப்படி தான் அவங்க வந்து அதை குறை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தாழ்முத்துங்கிறது அவ்வளோ வந்து ஒரு 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 கடினமான ஒரு சட்டத்தை சொல்கிற புக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக அது மோசையுடைய நியாயப்பிரமாணத்துக்கு விளக்க உரையாக எழுதப்பட்டதுதான். விளக்க உரைங்கிற பேரில் அதை வந்து இன்னும் சிக்கலாக்கி ரொம்ப கடினமான ஒரு விஷயமாக்கிட்டாங்க. அந்த தாழ்முத் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆசாரியனுடைய நிழல் கூட ஒரு டெட் பாடி மேலே படக்கூடாதான். நிழல் பட்டுச்சுன்னா ஆசாரியன் தீட்டாயிருவானா? ஏன்னா அவங்களோட நம்பிக்கை என்ன அப்படின்னா, நிழலும் மனுஷனுடைய ஒரு பகுதி தான், நம்முடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பாடி தான் அது அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நிழலும் அந்த நம்முடைய நிழல் கூட அந்த டெட் பாடி மேலே பட்டுச்சுன்னா நம்மளுடைய சரீரமும் தீட்டாயிரும் அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது சரி, ஒருவேளை தீட்டானாதான் என்ன, போய் 7 நாள் வந்து தீட்டாகி உங்கள் ஒரு 7 நாள் லீவ் எடுத்துகிட்டு வீட்டில் இருக்க வேண்டியதானே, இல்லை என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக அந்த காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரி மாத சம்பளம் இல்லை பிரியமானவர்களே. என்ன செய்யணும்னா, அவங்க போய் தேவாலயத்தில் போய் வேலை செஞ்சால் தான் அவங்களுக்கு அதில் கிடைக்கிற சம்பளத்தில் தான் அவங்க வந்து என்ன செய்யணும், அவங்க குடும்பத்தை ரன் பண்ணணும். சரி, இந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லேவியர் ஆகமும் 21:1 4 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இது வந்து தீட்டை குறித்து சொல்லப்பட்ட வசனம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்களில் ஒருவனும் தன் ஜனத்தாரில் இறந்து போன யாதொருவனுக்காக தங்களை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று அவர்களோட சொல். தன் தாயும் தன் தகப்பனும் தன் குமாரனும் தன் குமாரத்தியும் தன் சகோதரனும் புருஷனுக்கு வாழ்க்கைப்படாமல் தன்னிடத்தில் இருக்கிற கன்னியாஸ்திரியான தன் சகோதரியுமாகிய தனது நெருங்கிய நயனமான இவர்களுடைய சாவுக்காக தீட்டுப்படலாம். ஆக்சுவலாக இதுக்காகலாம் தீட்டுப்படலாம், பிரச்சனை கிடையாது. ஆக்சுவலாக இதுவும் தீட்டு தான், சொந்த தகப்பனை வந்து இறந்து போய் தொட்டாலும் தீட்டு தான். ஆனால் அந்த தீட்டை வந்து அனுமதிக்கலாம், ஓகே, இதுக்காக அவன் தீட்டுப்படலாம். ஆனால் தன் ஜனத்தாரில் பெரியவனாகியவன் வேறு ஒருவருக்காகவும் தன்னை பரிசுத்த குலைச்சலாக்கி தீட்டுப்படுத்தல் ஆகாது. பாருங்கள், வேறு ஒருவனுக்காகவும்ங்கிற லிஸ்ட்டில் அந்த அடிபட்டவனும் வந்துடுறான், சரிங்களா? சொந்தக்காரங்களுக்காக தீட்டுப்படலாம், வேறு விஷயம். ஆனால் எல்லாருக்காகவும் நீ போய் தீட்டுப்படக்கூடாது. ஏன் அப்படின்னா, நீ வந்து ஜனத்தாரில் நீ பெரியவன், நீ வந்து பொறுப்பு மிக்கவன், நீ அதிகாரம் உள்ளவன், நீ வந்து ஒரு வேறு பிரிக்கப்பட்டவன். அதனால் நீ வந்து என்ன செய்யக்கூடாது, கண்டவனையும் போய் தொட்டு தீட்டாயிடக்கூடாது அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது பிரியமானவர்களே, சரிங்களா? இதே இது லேவியனுக்கும் பொருந்தும்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்படி இருக்கும்போது சரி, ஒருவேளை சரி உதவி பண்ண போய் தீட்டாயிடுச்சு, அந்த 7 நாளில் இவங்களுக்கு வந்து சுத்தமாக வருமானம் வராது, சரிங்களா? டெம்பிள்லேருந்து அதாவது தேவாலயத்திலேருந்து வருகிற எந்த ஒரு வருமானமும் இவங்களுக்கு வராது. அது மட்டுமல்ல, அவங்க தீட்டு கழிக்கிறதுக்கு செலவழிக்கணும் பிரியமானவர்களே. அதுக்கும் வசனம் இருக்குது, நான் வாசிக்கிறேன். எசேக்கியேல் 44:25-27 வரைக்கும்:
தகப்பன் தாய் குமாரன் குமாரத்தி சகோதரன் புருஷனுக்கு வாழ்க்கைப்படாத சகோதரி என்னும் இவர்களுடைய சவத்தினால் அவர்கள் தீட்டுப்படுத்தலாமே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் செத்த ஒருவனிடத்திலும் போய் தீட்டுப்படுத்தல் ஆகாது. அவன் சுத்திகரிக்கப்பட்ட பின்பு அவனுக்கு 7 நாள் எண்ணப்பட வேண்டும். அவன் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்யும்படி பரிசுத்த ஸ்தலம் இருக்கிற உட்பிரகாரத்துக்குள் பிரவேசிக்கிற நாளிலே அவன் தனக்காக பாவ நிவாரண பலியை செலுத்த கடவன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, இவன் ஒருவேளை அந்த அடிப்பட்டவனுக்கு போய் இவங்க போய் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் செத்து போயிட்டான் அப்படின்னா அவங்க 7 நாள் தீட்டா இருக்கணும். 7 நாள் கழித்து இவங்க என்ன பண்ணணும், 7 நாளும் அவங்க வந்து இந்த தீட்டு கழிக்கிறதுக்கான அந்த சடங்குகள் எல்லாம் செய்யணும். செஞ்சு முடிச்சுட்டு இவங்க வந்து பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வந்து ஆராதனை செய்கிறக்கா பிரவேசிக்கும் முன்பாக என்ன செய்யணும் அப்படின்னா பாவ நிவாரண பலி செலுத்தணும். இதெல்லாம் யார் செய்வா, யாரும் ஸ்பான்சர் பண்ண மாட்டாங்க, இவங்க தான் சொந்த செலவில் அதை செய்யணும். சரி, இப்போ புரியுதா அவங்க ஏன் வந்து லேவியனும் ஆசாரியனும் விலகி போனாங்க அப்படின்னு? இப்போ உங்களுக்கு நியாயமாக தெரியல அது, ஓகே அப்போ லேவியன்கிட்டையும் ஆசாரியன்கிட்டையும் பிரச்சனை கிடையாது. பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னா நியாயப்பிரமாணத்தில் தான் பிரச்சனை. அப்போ நியாயப்பிரமாணத்தில் பிரச்சனை இருக்குன்னா நம்ம யாரை குற்றம் சொல்கிறோம், தேவன்கிட்ட தான் பிரச்சனைன்னு சொல்கிறோம், சரிங்களா? அப்படி இல்லை பிரியமானவர்களே, இந்த நான் சொல்கிறத முழுசாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டிசிஷனுக்கு வாங்க, சரிங்களா? பிரியமானவர்களே, ஓசியா 6:6 சொல்லுது, பலியை பார்க்கலும் இரக்கத்தையே விரும்புகிறேன். பாருங்கள், தேவன் வந்து புதிய ஏற்பாட்டில் மட்டும் அன்பை தூக்கி பிடிக்கிற தேவன் இல்லை, அவர் பழைய ஏற்பாட்டிலேயே அன்பை தூக்கி பிடிக்கிற தேவன் தான். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் பழைய ஏற்பாட்டிலையும் கூட பலியை விட இரக்கம் செய்யணும் அப்படிங்கிறத தான் விரும்புகிறாரு. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது, இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன், இதை சொன்ன இதை நீங்கள் கேட்டதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அதாவது நான் தாழ்முத்துன்னு சொன்னேன்ல, அந்த தாழ்முத்தில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது பிரியமானவர்களே. என்ன அப்படின்னா, எல்லா சட்டத்துக்கும் ஒரு விளக்கு இருக்கும் பார்த்தீங்களா, எல்லா சட்டத்துக்கும் ஒரு விளக்கு இருக்கும், விதி விளக்குன்னு சொல்லுவாங்கல்ல, சரிங்களா? இந்த தாழ்முத்தில் பிக்குவா நெஃபிஷ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது பிரியமானவர்களே. இந்த பிக்குவா நெஃபிஷ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது ஒரு சட்ட விளக்கு பிரியமானவர்களே. எல்லா விதிகளுக்கும் ஒரு விதி விளக்கு இருக்கும் பார்த்தீங்களா, எல்லா சட்டங்களுக்கும் ஒரு விளக்கு இருக்கும், விதி விளக்குன்னு சொல்லுவாங்க. இந்த பிக்குவா நெஃபிஷ்னா என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டிய சூழ்நிலை வருகிறது, அதே நேரத்தில் வந்து ஒரு ஆபத்தில் ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கிறதா அல்லது ஆபத்தில் இருக்க உயிரை காப்பாற்றுறதா அப்படின்னா, ஆபத்தில் இருக்க உயிரை காப்பாற்றுவது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த சட்ட விளக்கு சொல்லுது பிரியமானவர்களே. ஆபத்தில் இருக்க ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக நியாயப்பிரமாண சட்டத்தை மீறினாலும் பாவம் அல்ல அப்படின்னு சொல்லி அந்த சட்ட விளக்கு சொல்லுது பிரியமானவர்களே, சரிங்களா? ஆக்சுவலாக இந்த சட்ட விளக்கு வந்து எல்லா லேவியனுக்கும் தெரியும், எல்லா ஆசாரியனுக்கும் தெரியும். இது வந்து பைபிளில் இருக்க மறைப்பொருள் மாதிரி மறைப்பொருள்லாம் கிடையாது, இது வந்து பகிரங்கமாகவே வந்து தாழ்முத்தில் இருக்கிற ஒரு விஷயம். இது எல்லா தாழ்முத்தை படிக்கிற எல்லா ஆசாரியர்களுக்கும் எல்லா லேவியர்களுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கும், சரிங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வியாதியஸ்தரில் சுகமாக்குவார், ஓய்வு நல்ல சுகமாக்குவார், சரிங்களா? அப்போ வந்து அந்த பரிசேயர்கள் வந்து கேட்பாங்க, என்ன தைரியம் தான் நீங்கள் ஓய்வு நல்ல சுகமாக்குவீங்க அப்படின்றது. ஆண்டவர் ஒன்று சொல்லுவார், நீ உனக்கு ஒரு ஆடு இருந்து அந்த ஆடு வந்து ஓய்வு நாளில் குழியில் விழுந்துச்சுன்னா அதை தூக்கி விட மாட்டேன்னு கேட்பாரு, தெரியுங்களா? ஆக்சுவலாக அது எந்த லாவோடைய பேஸில் அதை சொல்கிறாரு அப்படின்னா, அந்த தாழ்முத்தில் இருக்க அந்த பிக்குவா நெஃபிஷ்ங்கிற அந்த ஒரு விஷயத்தையோட பேஸ் பண்ணி தான் ஆண்டவர் அந்த கொஸ்டினை கேட்பார். அந்த கொஸ்டினுக்கு வந்து அவங்களுக்கும் தெரிஞ்சதுனால அவங்களால அதுக்கு பதில் சொல்ல முடியாது பிரியமானவர்கள், ஏன்னா அது சட்டத்தில் இருக்குது. இன்றைக்கி நம்ம அந்த ஃபேஸ்புக்கிலலாம் நடக்கிற ஆர்கியூமெண்ட்டில் வசனத்தை சொன்னால் தான் கேட்பாங்க, இல்லை வசனத்தை சொல்லி ஒரு இந்த வசனத்தில் இப்படி இருக்குது பாருங்க அப்படின்னா பேசாமல் போயிடுவாங்க. அதே மாதிரி தான் ஆண்டவரும் அந்த சட்டத்தை காமிச்சு, மோசையுடைய சட்டம் அதுக்கு எழுதப்பட்ட விளக்கு உரையை காமிச்சு பேசும்போது அவங்க வாய் அடைச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த பிக்குவா நெஃபிஷ் வந்து அவங்க ஒருவேளை அந்த லேவியனும் ஆசாரியனும் அந்த பிக்குவா நெஃபிஷை பயன்படுத்தி சட்ட விளக்கை பயன்படுத்தி அவனுக்கு உதவி செஞ்சு அந்த சட்ட விளக்கை பயன்படுத்தி அவங்க தீட்டாவதிலிருந்தும் அவங்க தப்பிச்சிருக்கலாம் பிரியமானவர்களே, சரிங்களா? ஒருவேளை நீங்கள் யோசித்து பாருங்கள், அந்த அடிபட்டு கிடக்கிறவன் ஒரு ராஜாவுடைய மகனாகவோ அல்லது பிரதான ஆசாரியனுடைய மகனாகவோ இருந்திருந்தா, சரிங்களா, அப்போ அவங்களுக்கு போய் உதவி செஞ்சுருப்பாங்கல்ல, உதவி செஞ்சுட்டு அவனுக்கு வந்து காப்பாற்றி அவனை எல்லாம் செஞ்சு கூட்டிகிட்டு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, நான் வந்து இந்த மாதிரி சாக கடந்தான், நான் உதவி செஞ்சேன், நான் வந்து நான் பிக்குவா நெஃபிஷ் சட்ட விளக்கின்படி நான் செஞ்சது தீட்டு இல்லை அப்படின்னு சொல்லி தப்பிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான வெகுமானங்களும் கிடச்சிருக்கும், இல்லைங்களா? ஆனால் அங்கே அடிபட்டு கிடந்தவன் யாருனா, யாரோ ஒரு சாதாரண மனுஷன், ஒரு சாமானிய மனுஷன். அதனால் என்னாச்சு உங்களுக்கு, இவனுக்கு உதவி செய்கிறதுனால நமக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது, எதுக்கு வீணாக ரிஸ்க் எடுப்பானே அப்படின்னு அப்படி நினச்சி தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மனுஷனை அப்படியே போட்டுட்டு போயிடுறாங்க பிரியமானவர்களே. இப்போ புரியுதா? ஆக்சுவலாக உதவி செய்கிற திராணி இருந்தும் செய்யத்தக்கவனுக்கு செய்யாமல் போனால் அது பாவம், இல்லைங்களா? அதைத்தான் அவங்க செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த விதி விளக்கு தெரியும், எல்லாம் தெரியும், தெரிஞ்சிருந்தும் அவங்க உதவி செய்யாமல் கடந்து போகிறாங்க. ஆண்டவரோட ஆர்கியூ பண்ணல அந்த நியாயசாஸ்திரி,
அவளுக்கும் இந்த பிக்வான் ஃபிஷ் சட்ட விளக்கை பற்றி நல்லா தெரியும். இல்லைன்னா அவன் வந்து ஆண்டவரை ஆர்கியூ பண்ணியிருப்பான், எப்படின்னா ஆண்டவரை நீங்கள் எப்படி வந்து இந்த லேவியனும் ஆசாரியனும் விலகி போனதை நீங்கள் குற்றம்னு சொல்கிறீங்க, நியாயப்பிரமாணத்தில் இப்படி இருக்குது, சட்டம் மோசையுடைய சட்டம் இப்படி சொல்லுது, அப்படி இருக்கும்போது அவன் எப்படி அவனுக்கு உதவி செஞ்சிருப்பான்னு சொல்லி அந்த ஆசாரியனுக்காகவும் லேவியனுக்காகவும் அவன் வந்து ஆண்டவரோட ஆர்கியூ பண்ணியிருப்பான். அவன் செய்யலை ஏன் அப்படின்னா அவனுக்கும் தெரியும் பிக்வான் ஃபிஷ்னு ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணி அவன் வந்து அதை வந்து அந்த அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அந்த சட்ட விளக்கை பயன்படுத்தி அவன் வந்து தீட்டாவதுலேருந்து அவன் விலகி இருந்திருக்கலாம், தீட்டாவதுலேருந்து அவன் வந்து விலக்கு பெற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியும். அதனால தான் அவன் என்ன பண்ணுறான், ஆர்கியூ பண்ணாமல் அமைதியாக இருக்கிறான். சரிங்களா? ஸோ இந்த ஒரு சூழலில் நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இந்த லேவியனும் ஆசாரியனும் செய்தது தவறு அப்படின்னு நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்போ யார் வர்றா சீனில், நல்ல சமாரியன் வரான், சமாரியன் வரான். சரிங்களா? இந்த சமாரியன் ஏன் நல்ல சமாரியன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது இந்த சமாரியர்கள்னா யார், இந்த சமாரியருக்கும் இல்லை இந்த யூதர்களுக்கும் ஏன் பிரச்சனை வந்துச்சு, இவங்களும் உங்களை ஏன் வந்து எளியும் பூனையுமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம அதோட நம்ம சரித்திர பின்புலத்தை நம்ம பார்க்க போகிறோம் பிரியமானவர்கள். சரிங்களா? அதாவது தாவீது காலத்திலையும் சாலமோன் காலத்திலையும் இஸ்ரேல் தேசம் ஒரே தேசமாக இருந்தது, அதை வந்து எருசலேமை தலைநகராக கொண்டு அவங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சாலமோனுடைய காலத்துக்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னா தேசம் ரெண்டாக பிரியுது. வடக்கு பக்கத்தில் இருக்க ராஜ்யத்துக்கு பேர் இஸ்ரேல்னு பேர், அந்த ராஜ்யத்துடைய தலைநகரம் சமாரியா. தெற்கு பக்கத்தில் இருக்க ராஜ்யம் வந்து யூதயான் பேர், அதோடைய தலைநகரம் எருசலேம். சரிங்களா? இப்படி ரெண்டாக பிரிஞ்சு வேறு வேறு அரசர்கள் ஆட்சிக்கில் வருது. என்ன ஆகுது, வட திசையில் இருக்கிற அந்த ராஜா வந்து எரேபயாம் என்ன பண்ணுறான், ரொம்ப மோசமானவனா இருக்கான், அவங்க மக்கள் எல்லாம் வழிவிலக செய்ய பண்றான். கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா கிமு 722 என்ன ஆகுது, அசீரிய படையெடுப்பு வந்து இஸ்ரேல் தேசத்தின் மேல நடக்குது. நடந்து என்ன ஆகுது, அந்த இஸ்ரேல் தேசம் அசீரியர்களோட கையில சிக்குது. அவன் என்ன பண்றான், வந்து சமாரியா தேச சமாரியா நாட்டை ஃபுல்லா வந்து அழிச்சிட்டு அந்த மக்களை பூரா என்ன பண்ணுறான், சிறைப்பிடிச்சு கொண்டு போகிறான், கொண்டு போய் அவனுடைய தேசத்தில் சிறையிருப்பில் வைக்கிறான். அதில் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சமாரியாவில் தங்கியிருக்கிறாங்க, பழைய ஆட்கள் அப்படியே இருக்கிறாங்க. இவன் என்ன பண்ணுறான் அந்த அரசன் அப்படின்னா, புறஜாதி மக்கள் இருக்காங்கல்ல, வேற்றுநத்து மக்கள், அந்த பாபிலோனியர்கள் அப்படி இப்படி நிறையா மக்கள் சுற்றி இருப்பாங்கல்ல அவனோட ஆட்சிக்கு, அவங்களுக்கு பூரா கொண்டு வந்து வேணும்னு என்ன பண்ணுறான், இஸ்ரேலில் குடி வைக்கிறான். குடி வச்சவனே என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இஸ்ரேல் மக்களும் அந்த வேற்று இனத்து மக்களும் சம்பந்தம் கலக்கிறாங்க. இதுக்கடையில் அந்த அசிரியாவில் சிறையிருப்பில் போன இஸ்ரேவலரும் பலர் என்ன பண்ணுறாங்க, அந்தந்த காலகட்டங்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் திரும்பி வந்து திரும்ப பழையபடி சமாரியாவிலே செட்டில் ஆகிறாங்க. இஸ்ரேல் மக்களும் இருக்கிறாங்க, அங்கே வந்து வேற்று இனத்து மக்களும் இருக்காங்க. வேற்று இனத்து மக்களுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் திருமண ரீதியான சம்பந்தம் வருது. அவங்க அவங்களுடைய அந்த 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 தூய்மை இன தூய்மை வந்து என்ன ஆகுது, அங்கே கெட்டுப்போகுது. இன தூய்மையை கெடும் பொழுது மத தூய்மையும் கெடுது. அவங்களும் ஆபிரகாமின் தேவனை வழிபட்டவங்க தானே, ஆனால் என்ன ஆகுது, அதுக்கப்புறம் அவங்க ஆபிரகாமின் தேவனை தான் வழிபடுறாங்க, ஆனால் அந்த வழிபாட்டு முறைகளில் நிறைய மாற்றம் வருது. வேற்றுநத்து மக்களுடைய வழிபாட்டு முறைகள் நிறையா உள்ளே வருது, விக்கிரகாராதனை முதற்கொண்டு அந்த மாதிரியான விஷயங்கள் உள்ளே வருது, பல அருவறுப்பான விஷயங்கள் உள்ளே வந்துடுது. இந்த சூழ்நிலையில் தெற்கு தேசம் இருக்குல்ல யூதயா தேசம், அதுக்கும் ஒரு பிரச்சனை வருது. என்ன அப்படின்னா, பாபிலோனிய மன்னன் நேபுகாத்நேச்சார் கிமு 586 வந்து யூதய தேசத்தை பிடிக்கிறான். பிடிச்சு எருசலேம் தேவாலயத்தை முற்றிலுமாக இடித்து போட்டுறான், தரமட்டமாக்கிறான். ஆக்கி என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மக்களை பூரா பாபிலோனுக்கு சிறைப்படுத்தி கொண்டு போயிடறான் பெருமானில். அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது, அந்த சாத்ராக் மேஷாக் அபேத்நகோ தானியேல் இவங்களுடைய சம்பவங்கள்லாம் அதுக்கடுத்து நடக்குது. கொஞ்ச காலம் கழித்து எஸ்ரா நெகேமியா அவங்க தலைமையில் என்ன ஆகுது, ஜனங்கள் திரும்பி வர ஆரம்பிக்கிறாங்க. செருபாபேல் யோசுவா இவங்க தலைமையில் ஜனங்கள் வந்து திரும்ப யூதயாவுக்கு திரும்பி வர ஆரம்பிக்கிறாங்க. திரும்பி வந்தவங்க எருசலேமுடைய தேவாலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த சூழலில் தான் வடக்கு தேசமாகிய இஸ்ரேல் இருக்கா, அங்கே மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க முழுக்க முழுக்க கரைப்பட்டு போயிருந்தாங்கன்னு சொன்னேன். இந்த இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யூதயா மக்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஏன்னா அவங்களுடைய அண்ணன் தம்பிங்க தானே எல்லாருமே ஒரு காலத்தில், அவங்க வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து தேவாலயம் கட்டுறீங்களா, நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், ஏன்னா நம்ம ஒன்றா சேர்ந்து ஆராதிக்கலாம் அப்படின்னும் போது யூதர்கள் என்ன பண்ணுறாங்க, இல்லை நீங்கள் வந்து முழுக்க முழுக்க கரைப்பட்டு போயிட்டீங்க, உங்களோட சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டுட்டீங்க, ஆண்டவரோடு இருந்த உடன்படிக்கையை விட்டுட்டீங்க, கேவலமான ஒரு ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளே போயிட்டீங்க, உங்களுக்குள்ள எல்லாமே கரைப்பட்டு போச்சு, உங்களோட மதமும் கரைப்பட்டு போச்சு, உங்களோட இனமும் கரைப்பட்டு போச்சு, உங்களுக்கு எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, போங்கடா அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், எஸ்ரா 4:1-5 வாசிக்கிறேன். சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாயாவுக்கும் பென்யமினுக்கும் இருந்த சத்துருக்கள், பாருங்கள் சத்துருக்கள்னால் அவங்க யாரை சொல்கிறாங்கன்னா சமாரியர்களை தான் சொல்கிறாங்க, கேள்விப்பட்ட பொழுது அவர்கள் செருபாபேலிடத்திலும் தலைவராகிய பிதாக்களிடத்திலும் வந்து, உங்களோடு கூட நாங்களும் கட்டுவோம், உங்களைப் போல நாங்களும் உங்கள் தேவனை நாடுவோம், இவ்விடத்துக்கு எங்களை வரப்பண்ணின அசிரியாவின் ராஜாவாகிய எஸ்ரோத்தோன் நாட்கள் முதற்கொண்டு அவருக்கு நாங்கள் பலியிட்டு வருகிறோம் என்று அவர்களோட சொன்னார்கள்.
அதற்கு செருபாபேலும் யெசுவாவும் இஸ்ரவேலின் மற்றுமுள்ள தலைவர்களும் பிதாக்களும் அவர்களை நோக்கி, எங்கள் தேவனுக்கு தேவாலயத்தை கட்டுகிறதுக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் ராஜா எங்களுக்கு கட்டளையிட்டபடி நாங்களே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு அதை கட்டுவோம் என்றார்கள். அதனாலே அந்த தேசத்து ஜனங்கள் யூதா தேசத்தின் கைகளை தளர பண்ணி கட்டக்கூடாதபடிக்கு அவர்களுக்கு சங்கடப்படுத்தி, பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸின் காலம் முதல் தரியு என்னும் பெர்சியா ராஜா அரசாண்ட காலம் மட்டும் அவர்கள் யோசனையை அவத்தமாக்கும்படி அவர்களுக்கு விரோதமாக ஆலோசனைக்காரராக இருக்கும்படி கைகூலி கட்டினார்கள். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யூதர்கள் என்ன சொல்லிட்டாங்க, உங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை, சரியா, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, நாங்கள் கட்டிக்கிறவங்க தேவனுக்கு அப்படின்னோடனே உங்களுக்கு கோபமாயிருது. கோபமாகி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீ எப்படி எங்களை கட்டக்கூடாதுன்னு சொன்னேன்னா, எங்களை நீ சேர்த்துக்க மாட்டேன்னா, நீ உன்னையும் நாங்கள் கட்ட விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த தேவாலயத்துடைய கட்டுமான பணிக்கு இடையூறு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. பிரியமா, ரொம்ப வருஷமாக அவங்க அந்த இடையூறு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதில் தான் இந்த யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் இடையே உள்ள ஒரு பகைமை ஆரம்பிக்குது. இது என்னாச்சு அப்படின்னா, இவங்க வந்து யூதர்கள் தங்களை ஏற்றுக்கொள்ளலைன்னொடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, போய் தங்களுடைய தேசத்திலே கெர்சீம்னு சொல்லி ஒரு மலை இருக்குது, அந்த கெர்சீம் மலையில் போய் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ஒரு இவங்க தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுறாங்க. யாருக்கு, எந்த தேவனுக்கு ஆலயத்தை கட்டுறாங்கன்னா, முற்பிதாக்களின் தேவன் தான், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவனுக்கு தான் இவங்க ஒரு தேவாலயத்தை கட்டி இவங்களே ஆசாரியர்களுக்கு ஏற்படுத்தி இவங்களே அதை வந்து பலி கொடுத்து ஆராதனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆராதனை முறைகள் முழுக்க முழுக்க அருவறுப்பான முறைகள், அவங்களுடைய கலப்பு முறையாக இருக்குது அந்த ஆராதனைகள் எல்லாமே. அதுவும் மட்டும் இல்லாமல் இவங்களுடைய அந்த வேதாகமத்திலே இவங்க மாற்றத்தை கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா, சியோன் மலை கிடையாது, கெர்சி மலை தான் பரிசுத்தமானது அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்கள் அவங்க திருத்து என்ன பண்ணுறாங்க, மாற்றி தங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி, தங்களுடைய இனத்துக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி அந்த வேதாகமத்தையும் அவங்க மாற்றி எழுதுகிறாங்க பிரியமானவர்களே. ஸோ அதனால யூதர்களுக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது சமாரியர்கள் மேலே. இப்போ இன்னொரு விஷயத்தை பாருங்கள், இன்றைக்கு வரைக்கும் அந்த கெர்சி மலையில் தான் வந்து சமாரியர்கள் தொழுதுகிட்டு வராங்க. இன்றைக்கி கொஞ்சம் சமாரியர்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கெர்சி மலையில் போய் தேவனை தொழுது கொண்டு தான் இருக்கிறாங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சமாரிய பெண்ணை சந்தித்தார் இல்லைங்களா, அவருடைய ஊழியர் அவருடைய நாட்களில் ஒரு சமாரிய பெண்ணை சந்தித்து அவளோட பேசுவார், அவர்கிட்ட போய் தண்ணி கேட்பார், அதுக்கப்புறம் ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அந்த கான்வர்சேஷனில் அந்த பொண்ணு என்ன சொல்லுவான்னா, எங்களுடைய முற்பிதாக்கள் வந்து இந்த மலையில் தொழுது கொண்டு வந்தாங்க, நீங்களும் எருசலேமில் தொழுது கொள்ளணும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்பா, புரியுதா? ஸோ அவங்க வந்து அந்தளவுக்கு உங்களை டீச் பண்ணியிருக்காங்க, கிறிஸ்தி மலை தான் வந்து பரிசுத்தமான மலை, கிறிஸ்தி மலையிலேருந்து தான் நம்ம தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவங்க டீச் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அந்த பொண்ணு அப்படி கேட்குறான். இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், நான் கரெக்டாக அந்த ரெண்டையும் நான் கனெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டேன்னு நான் நினைக்கிறேன், சரிங்களா? ஸோ இப்படி வந்து ஒரு யூதர்களுக்கும் இவங்க சமாரியர்களுக்கும் இடையில் இப்படி ஒரு என்மிட்டி வந்துக்கிட்டே இருக்குது. என்ன ஆகுது கடைசியில் அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் பிறக்கிறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 95 வருஷத்துக்கு முன்னாடி, 95, 90, 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆகுது அப்படின்னா, கிமு 107வது வருஷம், கிமு 107வது வருஷம், ஜான் ஹெர்கானஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு மக்கபேய வழிமரபை சேர்ந்த ஒரு யூத தலைவனும் அவனுடைய ஆட்களும் என்ன பண்ணுறாங்க, சமாரியா மேலே படையெடுத்து வந்து கிறிஸ்தி மலையை ஆக்கிரமித்து அவங்க கட்டி வச்சுருந்த அந்த சமாரிகளுடைய தேவாலயத்தை இடித்து தரமட்டமாக்கி போடுறாங்க பிரியமான். அப்போ என்னாகும், இன்னும் அந்த பகைமை அதிகமாகுது யூதர்களுக்கும் சமாரிகளுக்கும் இடையில், இன்னும் அந்த பகைமை அதிகமாகுது. அதுக்கப்புறம் ஒரு 100 வருஷம் கழிச்சு ஆண்டவர் பிறக்கிறாரு, பாருங்கள் அவங்களுக்குள்ளே ஒரு எவ்வளோ அந்த என்மிட்டி வளர்ந்துருக்கும் பாருங்களேன். இப்போது யூதர்களை பொறுத்த மட்டும் சமாரியர்களோட பார்க்க மாட்டாங்க, சமாரிகளோட பேச மாட்டாங்க, அவங்களோட பழக மாட்டாங்க, ஏன் சமாரியனுங்கிற வார்த்தையை கூட சொல்ல மாட்டாங்க. அப்படி வார்த்தை சொன்னால் கூட யாரையாவது திட்டுறதுக்கு தான் பயன்படுத்துவாங்க. யாராச்சும் ரொம்ப கேவலமாக ரொம்ப மோசமாக திட்டணும் அப்படின்னா, நம்ம ஊரில் கெட்ட வார்த்தையில் திட்டுற மாதிரி அவனை சமாரியன் அப்படின்னு திட்டுவாங்க. அந்த திட்டுக்கு ஆண்டவராக இயேசுவும் தப்பலை. ஒருத்தன் வந்து சொல்கிறான், ஒரு பரிசேயன் சொல்கிறான், நீ வந்து சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் வந்து அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அந்த வசனத்தை நீங்கள் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அது ஒரு அழகான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனுக்கு வந்து பதில் சொல்லுவார். அவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார், நான் பிசாசு பிடித்தவன் அல்ல அப்படின்வார். ஆண்டவர் சொல்கிறதா இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும், நான் சமாரியனும் அல்ல பிசாசு பிடித்தவனும் அல்லன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் ஆண்டவர் வந்து சமாரியன் அல்ல அப்படிங்கிறத அவர் சொல்லலை. ஏன் சொல்லலை அப்படின்னா, ஒரு இனத்துக்கு எதிரான பகைமை உணர்வு அவர் வந்து அவர் மனசில் இல்லை பிரியமானவர்களே. அந்த சமாரியன் என்று அழைக்கப்படுவதை அவர் வந்து கேவலமாக நினைக்கல. ஏன்னா ஒரு இனத்தை அவருக்கு, எந்த இனத்தையும் அவர் கேவலமாக நினைக்கல. அதனால் அவன் சொன்னதை பற்றி அவர் கவலைப்படாமல் பிசாசு பிடித்தவன்கிற விஷயத்தை மட்டும் நான் சொல்லி நான் சொல்கிறேன், நான் பிசாசு பிடித்தவன் அல்ல அப்படிங்கிறார். ஸோ இது ஒரு அழகான விஷயம். நான் படிக்கும்போது எனக்கு ஆண்டவருடைய சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஆண்டவருடைய அந்த குணாதிசயம் பாருங்களேன். ஒரு சின்ன மைனூட்டான விஷயத்தில் கூட அவர் எவ்வளோ ஒரு நல்லவராக இருந்திருக்காரு பாருங்கள் அப்படிங்கிறத நான் பார்த்தேன். சரி, அடுத்து இந்த சமாரியன் ஏன் நல்ல சமாரியன் அப்படிங்கிறத பார்ப்போம். முதலாவதாக நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த குறிப்பிட்ட பாதை வழியாக சமாரியர்கள் பெரும்பாலும் வரமாட்டாங்க. வந்தால் ஏதோ ஒரு எமர்ஜென்சி காரணமாகத்தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி. இவனும் ஏதோ ஒரு எமர்ஜென்சியில் தான் வந்திருக்கான்.
வந்தவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய வேலை எல்லாத்தையும் மறந்துட்டான். அவன் என்ன அவசரத்தில் வந்தானோ தெரியாது, எல்லாத்தையும் தூக்கி ஓரம் கட்டிட்டு அவன் என்ன பண்ணுறான், அந்த காயம்பட்டவனுக்கு உதவி செய்கிறான். பாருங்களேன், அந்த ஃபஸ்ட்டு அந்த ஒரு விஷயத்திலே அவனுடைய அவன் மனசு எவ்வளோ நல்ல மனசு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அந்த ஆசாரியனும் லேவியனும் விலகி போனாங்கல்ல, அந்த விலகி போனதுக்கு இன்னொரு ஒரு காரணம் கூட இருந்திருக்கலாம். என்ன அப்படின்னா, உயிர் பயம் பிரியமானவன். ஏன்னா அவன் அடிப்பட்டவன் அப்போ தான் துடிச்சிக்கிட்டு இருக்கான், அப்படின்னா அடித்தவன் இன்னும் ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது, அவன் எங்கேயோ இங்கே தான் இருக்கணும் அல்லது பதுங்கி இருக்கணும். எதுக்கு நம்ம போய் இவனை போய் தொட்டு இவனை தூக்கி அந்த நேரத்துக்குள்ளே அவனுக்கு திரும்பி வந்து நமக்கும் உயிருக்கு ஆபத்தாச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க நினச்சிருக்கலாம். ஆனாலும் அதுவும் பார்த்திங்கன்னா அதுவும் நம்ம வந்து நியாயப்படுத்த முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த லேவியனும் சமாரியனும் வந்து அவங்க சமுதாயத்தில் ரொம்ப உயர்ந்த ஆட்கள் பிரியமான. அவங்கள வந்து சாதாரணமாக கை வைக்க முடியாது. இன்றைக்கி போய் ஒரு மினிஸ்டரை போய் நம்ம கை வைக்க முடியுமா, அல்லது வந்து ஒரு ஏரியா கவுன்சிலர் கூட இன்றைக்கி நம்ம போய் அவங்களோட பகச்சிக்க முடியாது. நம்ம யோசிப்போம், ஒரு கவுன்சிலர் போய் இப்போ ஒரு கவுன்சிலரை போய் நம்ம பகச்சிக்கணுமான்னு யோசிப்போம். இவங்க வந்து ரொம்ப பெரிய நிலைமையில் இருந்தவங்க பிரியமான. இன்றைக்கி வந்து பெரிய பெரிய கார்ப்பரேட் சாமியார்கள் இருக்காங்க பாருங்களேன், அவங்களுக்குலாம் எவ்வளோ ஒரு அரசாங்கத்தோடைய எவ்வளோ ஒரு மரியாதை இருக்குது, அரசு எந்திரம் அவங்களுக்கு பின்னாடி நிற்கிது. ஸோ ஒரு கார்ப்பரேட் சாமியார் மேலே கை வைக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க ஆக்சுவலாக அவங்கள பார்த்து தான் அந்த கள்ளர்கள் பயந்துருக்கணும். இவங்க மேலே நம்ம கை வச்சு இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து தப்பு பண்ணி அவன் போய் அரசாங்கத்தில் போய் முறையிட்டான்னா அவனுக்காக இராணுவமே வரும், எதுக்குடா வம்புன்னு சொல்லிட்டு அவன் தான் இவங்களை பார்த்து ஒதுங்கி ஒளிஞ்சிருக்கணும். அது இவங்களுக்கும் தெரியும். ஆனாலும் ரிஸ்க் எடுக்க பிரியம் இல்லாமல் எதுக்கு போய் இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருப்பானேன்னு சொல்லி ஒரு அலட்சியத்தினாலையும் ஒரு அன்பற்ற தன்மையினாலையும் ஒரு பொறுப்பற்ற தன்மையினாலும் தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க விலகி போகிறாங்க ரெண்டு பேருமே. ஆனால் இவனை பார்த்தீங்கன்னா, அந்த சமாரியனுக்கு பார்த்தீங்கன்னா, இவனை அந்த அடிச்சு போட்டால் கூட கேட்க நாதி இல்லை பிரியமானவர்கள். இவனுக்கு அந்த ஆபத்து ரொம்பவே இருக்குது சரிங்களா. இவன் போய் அவனை தொட்டு தூக்கி அவனுக்கு வந்திருந்தாங்கன்னா இவனையும் சேர்த்து அடித்து அதே இவனோட நிலைமைக்கு இவனையும் ஆக்கியிருப்பாங்க. ரொம்ப நேரம் ஆகாது பிரியமான, ஏன்னா உண்மையிலே அவன் வந்து இன்னும் துடிச்சிக்கிட்டு இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அடித்தவன் எங்கேயோ பக்கத்துலாம் இருக்கணும் சரிங்களா. இவனுக்கு அந்த ஆபத்து இருக்கு, ஆனால் அந்த ஆபத்து குறித்து முற்றிலுமாக கவலைப்படாமல் அவன் எதை பற்றியும் அஞ்சாமல் என்ன பண்ணுறான், அவனுக்கு முன்பதாக அந்த அடிபட்டு கிடக்கிறவனுடைய அந்த ஒரு பரிதாப காட்சி மட்டும்தான் இருக்குது. இவனுக்கு ஏதாவது செய்யணுமே அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்குது, தனக்கு ஏதாவது நடந்துருமோங்கிற எண்ணம் கூட அவனுக்கு இல்லை. ஏன்னா இவனுக்கு பின்னாடி குடும்பம் இருக்கும்ல, அந்த குடும்பம் அந்த பிள்ளைங்களுடைய முகங்கள்லாம் அவன் கண் முன்னாடி வந்து போகும், அவனுடைய குடும்பம் அவனுக்கு இருக்க எதிர்கால திட்டங்கள் எல்லாமே இருக்கும். அவன் எல்லாத்தையுமே மறந்துடுறான். மறந்துட்டு அந்த நேரத்தில் போய் அவனுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் அவன் கண் முன்னாடி இருக்கு பிரியமானவர்கள். மூன்றாவதாக, அந்த லேவியனும் ஆசாரியனும் கண்டு அந்த அடிபட்டவனை கண்டு பக்கமாய் விலகி போனார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அந்த ஓமையை நீங்கள் வாசிக்கும் போது தெரியும், அவனை கண்டார்கள் கண்டு பக்கமாய் விலகி போனார்கள். அந்த சமாரியனை குறித்து சொல்லும்பொழுது அவனை கண்டு கிட்ட வந்தான்னு இருக்க பிரியமானவர்கள். அவங்க விலகி அப்படி தூரத்தில் விலகி போனாங்க, இவன் கிட்ட வர்றான் பார்த்துட்டு. இன்னொரு வசனம் சொல்லுது, இவன் ஏன் கிட்ட வர்றான் அப்படின்னா, அதுக்கு முந்தின வார்த்தை என்னன்னா மனது உருகி. அவன் வந்து இவனை பார்த்து மனது உருகிறான், மனது உருகி தான் என்ன பண்ணுறான், அவன் வந்து அவனை அந்த சமாரியன் கிட்ட வர்றான் பிரியமானவர்கள். ஸோ ஆண்டவருக்குள்ளே இருக்க அந்த மனதுருக்கம் இவனுக்குள்ளே அந்த சமாரியனுக்குள்ளே எக்கச்சக்கமாக இருந்திருக்கு. அந்த லேவியனுக்கும் ஆசாரியனுக்கும் சுத்தமாக அந்த மனதுருக்கம் இல்லை பிரியமானவர்களே. அது மட்டும் இல்லாமல் இந்த சமாரியன் என்ன பண்ணுறான், தான் கொண்டு வந்த எண்ணெயும் திராட்சரசத்தையும் அவனுடைய காயங்களில் வார்க்கிறான் அப்படின்னு பார்க்குறான். முதலாவது அவன் காயங்கட்டுறான், காயங்கட்டு எதை கட்டியிருப்பான், அவன் கொண்டு வந்த துணிகளை கொண்டு தான் அவன் காயம் கட்டியிருக்கணும் ஒன்று சரிங்களா. ரெண்டாவது, அந்த காலத்தில் வந்து பயணப்படுறவங்க லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எண்ணெய் கொண்டு போவாங்க, ஆலிவ் ஆயில் கொண்டு போவாங்க. இது எதுக்குன்னா சமைக்கிறதுக்கு. ரெண்டாவது திராட்சரசம் கொண்டு போவாங்க, எண்ணெய் தண்ணி கொண்டு போக மாட்டாங்களாம், திராட்சரசம் கொண்டு போவாங்களாம் சரிங்களா. இவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய தாகத்துக்காகவும் பசிக்காகவும் கொண்டு வந்த விஷயங்கள் எல்லாம் இவனுக்காக பயன்படுத்துகிறான். இந்த திராட்சரசம் வந்து ஒரு நல்ல ஆன்டிசெப்டிக்ங்கிறாங்க, அந்த திராட்சரசத்தை போடுறான். மருந்து வந்து நல்ல ஒரு மருந்து, ஆலிவ் ஆயில் வந்து எந்த காயத்து மேலேயும் அந்த ஆலிவ் ஆயில் தடவலாம். ஸோ ஆலிவ் ஆயில் தடவுறான், கொண்டு வந்த எல்லாமே ஃபுல்லாக இவனுக்கு செலவழிச்சிட்றான் சரிங்களா. அடுத்து என்ன பண்ணுறான், தன்னுடைய சுய வாகனத்தில், அது வந்து ஒரு கோவேர் கழுதையாகவோ அல்லது குதிரையாகவோ இருந்திருக்கலாம், அந்த சுய வாகனத்தில் அவனை ஏற்றி உட்கார வச்சு இவன் நடந்து போகிறான். சத்திரம் வரைக்கும் இவன் நடந்து போகிறான் பிரியமானே. இவனுக்கு என்ன நம்மளாம் ஒரு வார்த்தை கேட்போம், இவனுக்கு என்ன தலையெழுத்தா இது அப்படின்னு கேட்போம்ல. ஸோ நமக்கு அப்படி இவனுக்கு என்ன தலையெழுத்தா இது அப்படின்னு. ஆனால் அவனுக்குள்ளே இருந்த மனதுருக்கம் தான் அவனை அவ்வளோ தூரம் இயக்கியிருக்கு பிரியமானே. பாருங்கள், எவ்வளோ தூரம் அவன் சத்திரத்துக்கு நடந்து போகணுமோ தெரியாது, இவனையும் நிர்வாணமாக ஒருத்தன் கிடக்கும், அவனுக்கும் ட்ரெஸ்ஸை போட்டு அவனுக்கு கட்டி காயம் கட்டி அவனை கொண்டு போய் தன்னுடைய சுய வாகனத்தில் ஏற்றி அவனை கூட நடந்து போய் அந்த ஆபத்து திரும்ப வரவும் வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் சத்திரம் வரைக்கும் அவனை வந்து கூட்டிகிட்டு போகிறான் சரிங்களா. அவன் கூட்டிகிட்டு போய் வச்சு அடுத்து என்ன பண்ணுறான்,
அன்னைக்கு நைட் அவன் கூட தங்குறான் பிரியமான. இவன் வந்து எமர்ஜென்சியில் வந்தான்னு பார்க்குறோம், ஆனால் என்ன பண்ணுறான்னா அன்றைக்கி நைட்டு இவனோட தங்குறான். தங்கினா சும்மா தங்கியிருக்க மாட்டான், என்ன பண்ணியிருப்பான், திரும்ப அவன் காய அவங்களோட காயங்களுக்கு திரும்ப அவன் மருந்து போட்டிருப்பான் சரிங்களா. அவன் நைட்டு முழுக்க அவன் வந்து புலம்பிக்கிட்டு கத்திக்கிட்டு உளறிக்கிட்டே இருந்திருப்பான், அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு அவனுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு அவனோட புண்ணில் வந்து எந்த எறும்புகளோ ஈ எறும்புகளோ அல்லது பூச்சிகளோ அண்டாமல் அதுக்கு வந்து விசிறி விட்டுக்கிட்டு யோசித்துப்பார். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், அன்றைக்கி நைட்டு அந்த சமாரியன் அந்த நைட்டு அந்த அடிபட்டவனோட அந்த சமாரியன் எப்படி கழிச்சிருப்பான் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்து சிந்திச்சிங்கன்னா தெரியும், இந்த சமாரியன் மனசில் இருக்க அன்பு எவ்வளோ உயர்ந்த அன்புன்னு சொல்லி உங்களுக்கு புரியும் பிரியமானவர்களே சரிங்களா. அடுத்து இவ்வளோ இவ்வளோ பண்ணிட்டான், அவன் கொண்டு வந்ததை பூரா அவனுக்கு செலவழிச்சிட்டான், எல்லாத்தையும் அவன்கிட்ட கொடுத்துட்டான். கொடுத்துட்டு என்ன பண்ணுறான், ரெண்டு பணத்தை கொடுக்குறான் அந்த சத்திரக்காரன்ட்ட கொடுத்து, இவனை நீ பார்த்துக்க, ஒருவேளை நீ இதை விட அதிகமாக செலவழிச்சிட்டேன்னா நான் திரும்பி வரும்போது இன்னும் உனக்கு கொடுக்குறேங்கிறான். அந்த ரெண்டு பணம் அப்படிங்கிறது வந்து ஒரு மனுஷனுடைய ரெண்டு நாள் சம்பளங்கிறாங்க பிரியமான. அந்த ரெண்டு பணத்தை வச்சு எவ்வளோ நாள் வேணாலும் ஒரு ஆள் வந்து ரொம்ப நாள் வந்து சத்திரத்தில் தங்கியிருக்கலாம். அந்த ரெண்டு பணத்தை வச்சு அவ்வளோ பணத்தை அவன் கொடுத்துட்டு அட்வான்ஸாக கொடுக்குறான். கொடுத்துட்டு நீ வந்து இவனை பராமரிச்சுக்கன்னு சொல்கிறான், இன்னும் கேட்டாலும் நான் தரேன் அப்படிங்கிறான். அவனுக்கு மனிதாபிமானத்துக்கு முன்பதாக பணம் ஒரு விஷயமாகவே தெரியல பிரியமானவர்களே, எவ்வளோ ஒரு நல்ல குவாலிட்டி பாருங்களேன். அடுத்ததாக இரண்டாம் கற்பனை இருக்குது பார்த்தீங்களா, பிரதான கற்பனையில் இரண்டாம் கற்பனை என்ன சொல்லுது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஸோ நம்ம இடத்துல நம்ம அன்பு கூறுந்தால் நம்ம இந்த மாதிரி சூழலில் ஒரு அடிபட்டு கிடக்கிறவனா நாம் இருந்தால் நமக்கு என்னெல்லாம் எதிர்பார்த்துருப்போம் பிரியமானவர்களே யோசித்து பாருங்கள் சரிங்களா. நம்ம வந்து ஒரு நல்ல ஃபஸ்ட் எய்டு வேணும், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வந்து போய் சேர்றதுக்கு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்றதுக்கு ஒரு நல்ல வெஹிக்கிள் வேணும், ஆஸ்பத்திரியில் சேர்ந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து நம்ம கூட இருந்தே பார்த்துக்கொள்றதுக்கு ஒரு நல்ல உறவு வேணும், அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்குதான செலவுகள் சந்திக்க இவ்வளவும் தேவையில்லைங்களா. நம்மளை நாமே பார்த்துக்கிறதா இருந்தால் நம்ம அப்படி தான் பார்த்துக்குவோம், எல்லாத்துலேயும் ஒரு பெஸ்ட் எதிர்பார்ப்போம் இல்லையா. அந்த பெஸ்ட்டை தான் இந்த நல்ல சமாரியன் அவனுக்கு கொடுக்குறான் பிரியமான. ஏனோ அவனு ஹெல்ப் பண்ண, அதாவது நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஒருத்தர் அடிபட்டு கிடந்தானா ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அதுவே ஒரு பெரிய விஷயமா நினச்சிட்டு நம்ம வந்து போயிடுவோம் சரிங்களா. ஆக்சுவலாக அதே செய்கிறதே இன்றைக்கி பெரிய அதிசயமாக போச்சு, அப்படி செய்கிறதே ஒரு அரிதான விஷயமாயிடுச்சு. ஏன்னா இதில் கேஸ் வரும், அது வரும், இது வரும், நிறையா நமக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை செஞ்சுட்டு கடந்து போயிடுவோம். ஆனால் நாம் அந்த நிலைமையில் இருந்தால் நமக்கு என்ன தேவை, இருக்கிறதுலே பெஸ்ட்டு கேர் நமக்கு தேவை, அந்த பெஸ்ட்டு கேரை தான் அவன் கொடுக்குறான் பிரியமானவர்களே. ஸோ அங்கே தான் அந்த ரெண்டாம் கற்பனை அவன் நிறைவேற்றுகிறான். ஸோ இத்தனை விஷயங்களை ஒன்று நம்ம பார்த்துட்டோம். ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த நியாயசாஸ்திரியர் சொல்கிறாரு, இதில் இந்த மூணு பேரில் யார் உனக்கு பிறனாயிருந்தான் அப்படின்னு கேட்குறாரு. இவன் வந்து என்ன, இவனோட இவன் கேட்ட கேள்வி என்ன, எனக்கு பிறன் யாருன்னு கேட்குறாரு. ஆண்டவர் சொல்ல, நீ யாருக்கு பிறனாக இருக்கணும்னு கேட்குறாரு. ஆண்டவர் அப்படியே மாற்றிட்டார், மாற்றிட்டு பாருங்களேன், அவன் இன்னும் வந்து இவ்வளோ விஷயத்த கேட்டதுக்கப்புறமும் அவனுக்கு இன்னும் வந்து அவன் திருந்தவே இல்லை. என்ன சொல்கிறான்னா, சமாரியன் இவங்களில் மூணு பேரில் இவனுக்கு யார் பிறனாயிருந்தான்னு கேட்டதுக்கு இவன் என்ன பதில் சொல்லியிருக்கணும், அந்த சமாரியன் தான் சொல்லியிருக்கணும். அந்த சமாரியனுங்கிற வார்த்தையை சொல்லக்கூட அவனுக்கு நாக்கு கூசுது. என்ன சொல்கிறான், அவனுக்கு யார் உதவி செஞ்சானோ அவன் தான் வந்து அவனுக்கு பிறனாயிருந்தான் அப்படிங்கிறார். பாண்டவர் அவன் செவுள் அறையிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறார், நீயும் போய் அப்படியே செய் அப்படிங்கிறார். ஆக்சுவலாக அந்த அறை அவனுக்கு மட்டும் விழுந்ததில்லை பிரியமானவர்களே, இந்த வசனத்தை படிக்கும்போது இந்த ஓமையை படிக்கும்போதெல்லாம் நமக்கு விழுந்த மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து புதிய ஏற்பாட்டுக்காரன், நான் வந்து அந்த சபைக்கு போகிறேன், இந்த சபைக்கு போகிறேன், நான் வந்து இப்படி ரட்சிக்கப்பட்டேன், என் சாட்சி இது, நான் வந்து ஆண்டவருக்கு இவ்வளோ ஊழிய செஞ்சுருக்கேன், நான் வந்து இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறேன், இவ்வளோ பைபிள் தெரியும், என்னென்னமோ பெருமை பாராட்டுறோம், அதெல்லாம் ஒன்றுமே ஒரு விஷயமே கிடையாதுன்ட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறார், இந்த நல்ல சமாரியனை பாரு அப்படிங்கிறாரு. இந்த நல்ல சமாரியனை நம்ம பார்த்தோம்னாலே நம்ம அத்தனை அந்த ஆவிக்குரிய பெருமையும் சட இடிஞ்சு விழுந்து ஒன்றுமில்லாம பெறுது பெரியமானவர்கள். இப்படி ஒரு சாட்சியை கொண்டு ஆண்டவர் நம்ம முன்னாடி நிப்பாட்டி இவனை ஃபாலோ பண்ணு அப்படிங்கிறாரு சரிங்களா. ஆனால் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நமக்கு ஒரு விஷயத்தை கேட்டால் நம்ம என்ன பண்ணுறோம், ஓகே அதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயலை மட்டும் நம்ம வந்து செஞ்சுட்டு போயிடுவோம். அதாவது நம்மளுடைய சுபாவத்துக்கு அது விரோதமானதாக இருந்தாலும், நம்ம சுபாவத்தின்படி அது நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தாலும், நம்ம சுபாவத்துக்கு அது ஆப்போசிட்டாக இருந்தாலும், நம்ம வந்து ஆண்டவர் சொல்லிட்டாரு வசனம் சொல்லுதுங்கிறதுனால நம்ம வலிந்து போய் செஞ்சுட்டு வந்துடுவோம். அந்த விஷயத்தை செஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும், ஒரு பெரிய பெருமை இருக்கும் சரிங்களா. ஆனால் அது இல்லை பிரியமான விஷயம் என்ன அப்படின்னா, நல்ல சமாரியனுடைய சுபாவம் போல் நம்ம சுபாவம் மாறணும். அதாவது அடுத்தவனுக்கு பெஸ்ட்டாக உதவி செய்கிற மாதிரியே அதுவே சுபாவமாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கணுமோ அதுதான், அப்படி தான், அதைத்தான் ஆண்டவர் கேட்குறாரு சரிங்களா. நம்ம போய் யார் திடீர்னு போய் ஒரு ஆர்ஃபனேஜில் போய் ஹெல்ப் பண்ணுறதோ அல்லது ஒரு ஓல்டேஜ் ஹோமில் போய் ஹெல்ப் பண்ணுறதோ யார் வேணாலும் பண்ணலாம் சரிங்களா. அது செஞ்சுட்டு நம்ம நானும் நல்ல சமாரியன் நம்ம சொல்ல முடியாது பிரியமானவர்களே. அது நல்ல சமாரியனோட ரேஞ்ச் வேறு, அவனுடைய என்ன சொல்ல அவனோட உயரமே வேறு
சரிங்களா. அவனை மாதிரி நம்மளும் வாழணும் அப்படின்னா நம்ம சுபாவம் மாறினா தான் அது முடியும். சுபாவம் எப்படி மாறும் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த அந்த நியாயசாஸ்திரி இருக்கானே, அவனுக்கு தெரியும் தன்னால் இதை செய்யவே முடியாதுன்னு தெரியும், தன்னால் அந்த நல்ல சமாரியை செஞ்ச மாதிரி செய்யவே முடியாதுன்னு தெரியும். ஏன் அப்படின்னா அது அவன் சுபாவம் இல்லை, அவனால் அவனுடைய சுபாவத்தை மாற்றிக்கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னா அவன் இருந்த உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை, அந்த பழைய உடன்படிக்கை ஆவியானவன் நமக்குள்ளே வந்து நம்மளை சுபாவத்தை மாற்றுகிறதான அந்த ஒரு வாக்கு தத்தம்லாம் அவனுக்கு கிடையவே கிடையாது, அவனோட அக்ரிமெண்ட்டில் அது கிடையாது. சரிங்களா, நம்ம அக்ரிமெண்ட்டில் அது இருக்குது. புரியவானவர் இல்லையே, நான் வாசிக்கிறேன் 2 கொரிந்தியர் 9:8, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்போதும் சம்பூர்ணம் உள்ளவர்களாகவும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாக இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபைகளையும் பெருகச் செய்ய வல்லவராக இருக்கிறார். இது ஒரு வசனம் தான் நான் உங்களுக்கு வாசித்திருக்கேன், இது மாதிரி எக்கச்சக்கமான வசனம் வந்து புதிய ஏற்பாட்டில் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்முடைய சுபாவத்தை வந்து இயேசுவை போல மாற்றுகிறாரு. இயேசுவை மாதிரியே நம்மளை இயேசுவை போலவே நம்ம மாறி நம்ம மாற்றப்பட்டோம்னா நல்ல சமாரியனை விட அதிகமாக நம்மளால் உதவி செய்ய முடியும் பெருமானவர். அதுதான் உண்மை. ஆக்சுவலாக அவர் இயேசு பொதுவாக இன்றைக்கி இயேசுவை வந்து நல்ல சமாரியனாக வந்து ஒப்புமைப்படுத்தி பிரசங்கம் பண்ணுவாங்க. நல்ல சமாரியனுடைய ஓமையை வந்து சர்ச்சில் ப்ரீச் பண்ணுறதுனாலே கடைசியில் எங்கே கொண்டு வருவாங்க அப்படின்னா, நீயும் போய் அந்தபடியே செய்கின்ற அந்த ஒரு டாக்டரின்களை கொண்டு வர மாட்டாங்க. என்ன டாக்டரின்களை கொண்டு போவாங்கன்னா, இயேசு தான் அந்த நல்ல சமாரியன், நம்ம தான் அந்த அடிபட்டு கிடக்கிறோன்னு கொண்டு போய் முடிச்சிருவாங்க. சரிங்களா, அது ஆக்சுவலாக அந்த ஒரு ஒப்புமையே எந்த அளவுக்கு கரெக்டுன்னு எனக்கு தெரியலை. ஆக்சுவலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊமையை சொல்லிட்டு நான் தான் அந்த நல்ல சமாரியன்னு சொல்லலை. அப்படி சொல்லியிருந்தால் நம்ம ஒரு பெருசாக ஒரு உற்சாகமாக ஒரு அலலியாக போட்டு நம்ம பாட்டு கடந்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீயும் போய் அந்தபடியே செய் அப்படிங்கிறாரு. அதனால நமக்கு போக்கு சொல்ல இடமே கிடையாது. சரிங்களா, இப்போ ஆவியான நமக்குள்ளே வரும் பொழுது, கிறிஸ்து நமக்குள்ளே உருவாகும் பொழுது நம்மளால் நல்ல சமாரியனாக மாற முடியும். சரி, கிறிஸ்து நமக்குள்ளே எப்படி உருவாக முடியும் வாசிக்கலாம். யோவான் 15:4-5 என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. பாருங்கள், ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார், நீ நல்ல சமாரியாக நான் மாறணும், ஆனால் நான் உன்னை மாற்றலைன்னா உன்னால் மாற முடியாது, உன்னுடைய சுய பலத்தினால் மாற முடியாது. எப்படி மாறணும்னா, நம்ம கிறிஸ்துவை முற்றிலுமாக சார்ந்து கொண்டு எப்படி ஒரு கொடி வந்து ஒரு கொடி கம்பத்தை சுற்றி பறந்து அதோடைய சாரை உறிஞ்சி அது வாழுமோ, அது மாதிரி நாம் ஒரு கொடியாக மாறி நம்ம கிறிஸ்துவை சூழ்ந்து கொள்ளலை அப்படின்னா நம்மளால் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது, உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படிங்கிறார் பிரியமானவர்கள். ஸோ நம்ம நல்ல சமாரியான வாழுகிறது சாத்தியம். எப்போ சாத்தியம் அப்படின்னா, நம்முடைய சுய பலத்தினால் அல்ல, ஆவியானவர் பலத்தினால, கிறிஸ்துவை நம்ம முழுவதுமாக சார்ந்து கொள்கிறதுனாலே நம்மளால் நல்ல சமாரியனாக மாற முடியும் பிரியமானவர்கள். அதுக்கான உடன்படிக்கையும் இருக்குது, அதுக்கான அத்தனை ரிசோர்ஸஸையும் கத்தர் வச்சுருக்காரு பிரியமானவர்களே. கத்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மேன்.